சட்டப்பேரவையில் இன்று புதிய அரசு கலைக்கல்லூரி அமைப்பது, கொரோனா காலத்தில் குறைக்கப்பட்ட பேருந்து சேவைகளை மீண்டும் அதிகரிப்பது குறித்து உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளித்தனர். சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின்போது பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் கூடுதலாக அரசு கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, புதிதாக அரசு கலைக்கல்லூரி அமைக்கும் எண்ணம் அரசுக்கு இல்லை என்று தெரிவித்தார். ஏற்கனவே திருநெல்வேலியில் ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியும், 9 அரசு உதவி பெறும் கல்லூரிகளும், 18 சுயநிதி கல்லூரிகளும் செயல்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி திருப்பத்தூர் மாவட்டம் மடவாளம் கிராமத்தில் மண்பாண்ட தொழில் கூடம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் காந்தி, 21 நபர்கள் தொழில் கூட்டுறவு சங்கம் அமைத்து நிலம் கொடுக்கும் பட்சத்தில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். மேலும் திருப்பத்தூரில் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்திற்கு புதிய கட்டிடம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா காலகட்டத்தின் போது நிறுத்தப்பட்ட பேருந்து சேவைகளை மீண்டும் இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ER ஈஸ்வரன் கோரிக்கை எழுப்பினார். தற்போது பள்ளி கல்லூரிகள் இயங்கி வரும் சூழலில் இதுகுறித்து அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று உறுப்பினர் வலியுறுத்தினார். இதுகுறித்து அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் கூறினார். மேலும் மினி பேருந்துகள் இயக்கம் குறித்து உறுப்பினர் ER ஈஸ்வரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், மினி பேருந்துகள் இயக்குவது குறித்து மினி பேருந்து சங்கத்தினர் தமக்கு மனு அளித்திருப்பதாகவும், மானிய கோரிக்கை முடிவுற்ற பின்பு அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மினி பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று தெரிவித்தாா்.